من عاش على شيء مات عليه ومن مات على شيء بعث عليه. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். சுபஹை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபஹை தொழுவான். குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்தான் குர்ஆனை ஓதிய நிலையில் மரணமாவார். சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர் தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணமாவார். யா அல்லாஹ், எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்து. எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். ஆனால் காலை ஃபஜ்ரில், நாளை காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் சுஜூது செய்வோமா ஜமாஅத்தோடு? செய்ய மாட்டோம். எம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகை எப்போதுதான்? சூரியன் உதயமானதற்கு பிறகுதான். லா இலாஹ இல்லல்லாஹ்.